அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 9/5/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். பிரதமரின் மருத்துவ பாதுகாப்பு திட்டம் 2020 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரின் மருத்துவ பாதுகாப்பு திட்டம் 2020 வரை நீட்டிக்கப்பட்டுகிறது. பிளிப்கார்ட்டின் 77% பங்குகளை வால்மார்ட் நிறுவனம் வாங்கியது. ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியுள்ளது. உலகின் சக்தி வாய்ந்த மனிதர்கள் பட்டியலை ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதில் முதலிடத்தில் ஜி ஜின்பிங் சீன அதிபரும், இரண்டாம் இடத்தில் விளாடிமிர் புதின் ரஷ்ய அதிபர், மூணாம் இடம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர், நாலாம் இடம் ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலோ மெர்க்கல் மற்றும் 9வது இடத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடம் பிடித்துள்ளார். 32வது இடத்தில் முகேஷ் அம்பானி இடம் பிடித்துள்ளார். அதாவது ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட உலகின் சக்தி வாய்ந்த நபர்கள் பட்டியலில் நரேந்திர மோடி அவர்கள் 9வது இடத்தை பிடித்துள்ளார். உடல் பருமனால் சிறுநீரக பாதிப்பு மற்றும் சிறுநீரக எரிச்சல் ஏற்படுவதை கட்டுப்படுத்தும் சிறுநீரக செல்களை ஆய்வு செய்த அமெரிக்க இந்திய பேராசிரியர் தாகிர் உசேன் அவர்களுக்கு தேசிய சுகாதார நிறுவனம் $16,00,000 உதவித்தொகை தந்துள்ளது. எதற்காக இந்த உதவித்தொகை தந்திருக்காங்கன்னா, சிறுநீரகத்தில் இயற்கையாக AT2R என்ற புரதம் இருப்பதை கண்டறிந்துள்ளதால் தாகிர் உசேன் அவர்களுக்கு தேசிய சுகாதார நிறுவனம் $16,00,000 உதவித்தொகை தந்துள்ளது. 2018 உலகின் சிறந்த 18 ரயில் பயணங்கள் பட்டியலில் ஆசியாவைச் சேர்ந்த நீலகிரி மலை ரயில் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ஆர்மீனியா நாட்டின் புதிய பிரதமராக நிக்கோல் பஷின்யான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2017 6.6% இருந்தது எனவும், 2018 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.2% இருக்கும் எனவும், 2019 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.4% இருக்கும் எனவும் ஐநா அறிவித்துள்ளது. 2018 ஆண்டின் உலக ரோபோ மாநாடு நடைபெற உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சீன தலைநகர் பீஜிங்கில் நடைபெற உள்ளது. 2018 ஆண்டின் உலக ரோபோ மாநாடு நடைபெற உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சீன தலைநகர் பீஜிங். லத்தீன் அமெரிக்க நாடுகள் மாநாடு நடைபெற உள்ள இடம் கௌதமாலா நகரம், கௌதமாலா நாடு. இந்த மாநாடு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற உள்ளது. இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் மாநாட்டிற்கு முதல் முறையாக இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. டாமன் டையூ அண்ட் தாத்ரா நாகர்வேலியில் முதல் மருத்துவக் கல்லூரி அமைக்க மத்திய அரசு அனுமதி தந்துள்ளது. மேலும் தாத்ரா நாகர்வேலியின் தலைநகர் சில்வாசாவில் மருத்துவக் கல்லூரி அமைய உள்ளது. மாநிலங்களவை விதிகளை மறு ஆய்வு செய்ய மாநிலங்களவை முன்னாள் பொதுச் செயலர் வி கே அக்னிகோத்ரி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவில் நடைபெற உள்ள யூத் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய டேபிள் டென்னிஸ் வீரர் மானவ் தாக்கர் தகுதி பெற்றுள்ளார். 2018 அர்ஜென்டினாவில் நடைபெற உள்ள யூத் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய டேபிள் டென்னிஸ் வீரர் மானவ் தாக்கர் தகுதி பெற்றுள்ளார். வன்தன் திட்டம். வன்தன் திட்டம் என்பது இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு சந்தையிடல் மேம்பாட்டு திட்டம் தான் இந்த வன்தன் திட்டம். வன்தன் திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர் மாநிலத்தின் பீஜப்பூர் பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது. முதல் மாதிரி வன்தன் விகாஸ் கேந்திரா தொடங்கப்பட்ட இடம் பீஜப்பூர். இதை தொடங்கி வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி.
ராஷ்டிரிய கிராம் சுராஜ் அபியான் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி மத்திய பிரதேச மாநிலம் ராம்நகர் மலைப்பகுதியில் தொடங்கி வைத்தார். ராஷ்டிரிய கிராம் சுராஜ் அபியான் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி மத்திய பிரதேச மாநிலம் ராம்நகர் மலைப்பகுதியில் தொடங்கி வைத்தார். கிராம் சுராஜ் அபியான் திட்டம் சிறப்பு கவனம் தேவைப்படுகின்ற கிராமங்களை தேர்ந்தெடுப்பதற்கான நலத்திட்டங்களை வழங்கும் திட்டமான கிராம் சுராஜ் அபியான் சிறப்பு இடையீடுகளை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. சப்கா சாத் சப்கா கவுன் சப்கா விகாஸ் எனும் பெயரில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெயந்தி April 14 விழாவின் போது இத்திட்டம் தொடங்கப்பட்டது. அதாவது கிராம் சுராஜ் அபியான் திட்டம் என்பது சிறப்பு கவன தேவைப்பட்ட கிராமங்களை தேர்ந்தெடுப்பதற்கான நலத்திட்டங்களை வழங்கும் திட்டம் தான் இந்த கிராம் சுராஜ் அபியான் திட்டம். இந்த திட்டம் பீமாராவ் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவின் போது தொடங்கப்பட்டது. HDFC வங்கி மனித பண்புகளுடைய ஊடாடும் செயல்பாடுடைய ஊடாடும் ரோபோ உதவியாளரை கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரில் அமைந்துள்ள தன்னுடைய கோரமங்கலம் கிளையில் தொடங்கியுள்ளது. சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் May 4. சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் May 4. உலக தடகள தினம் May 7. உலக தடகள தினம் May 7. உலக செஞ்சிலுவை தினம் May 8. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும்னு நினச்சிங்கன்னா பெல் சிம்லாம் கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோஸில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை பிரிண்ட் அவுட் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா olympiaacademycurrentaffairs.blogspot.com போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்காங்க. நன்றி, வணக்கம்.